சென்னை சவுக்கார்பேட்டை விநாயகா மேஸ்திரி தெருவைச் சேர்ந்தவர்தான் தலிசன் வயது 74, இவருடைய மனைவிதான் புஷ்பாபாய் வயது 70, மகன் சித்தல் வயது 40 ஆகிய மூன்று பேரை மருமகளான ஜெயமாலா வயது 30 கடந்த 11 தேதியன்று துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்த சம்பவமானது தலைநகரையே அதிர வைத்தது. கொலை நடந்த குடியிருப்பின் சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை நடத்தியதில் ஜெயமாலா உட்பட 6 பேர் கொலை செய்துவிட்டு தப்பித்ததும் தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து காசிமேடு காவல் ஆய்வாளரான ஜவஹர் தலைமையிலான தனிப்படை போலீசார் பூனே அருகே காரில் விரட்டிச் சென்று ஜெயமாலாவின் சகோதரன கைலாஷ், அவரது நண்பர்களான விஜய் உத்தம், நவீந்திரநாகர் ஆகியோர் மூவரையும் கைது செய்தனர். தொடர்ந்து எஞ்சிய குற்றவாளிகளான ஜெயமாலா, விலாஷ் மற்றும் மற்றொரு கூட்டாளியான ராஜு ஷிண்டே ஆகியோர் டெல்லி அகர்வாலில் கைது செய்யப்பட்டனர். கைதானவர்களை சென்னைக்கு கொண்டு வந்த தனிப்படை போலீசார் மூவரையுமே ரகசியமான இடத்தில் வைத்தும் விசாரித்தனர். அப்போது மருமகளான ஜெயபாலா அளித்த பரபரப்பான வாக்குமூலம் என்னவென்றால், வீட்டில் செல்லப்பிள்ளையாக இருந்த என் மீது பெற்றோரும் சகோதரர்களும் பாசத்தை ஊட்டி வளர்த்தனர். அப்போது எனக்கு 18 வயது கூட பூர்த்தியாகவில்லை. ஆனால் எனது பெற்றோர்கள் எனக்கு திருமணம் செய்து வைக்க முடிவும் செய்தனர். ஆன்லைனில் திருமண தகவல் மையம் மூலமாக சித்தனின் குடும்பம் என்னை பற்றி விசாரித்தது. சித்தனின் குடும்பம் எங்களை விட வசதி வாய்ந்தவர்கள். சித்தல் ஒரு மனநோயாளி என்பதை கூட மறைத்துவிட்டு எனக்கு திருமணம் செய்து வைத்து விட்டனர். முதலிரவிலேயே சித்தல் மனநோயாளி என்பதை நான் தெரிந்து கொண்டேன். எப்படியோ பொறுமையாக அவருடன் குடும்பம் நடத்தி 2 பிள்ளைகளையும் பெற்றெடுத்தேன். இந்நிலையில்தான் நான் வசதி குறைந்தவள் என்பதால் என்னுடைய மாமியார் மற்றும் மாமனார் என்னை பல வகைகளில் கொடுமை செய்யவும் ஆரம்பித்தனர். எனது கணவர் குடும்பத்தைச் சேர்ந்த உறவினர்கள் 2 பேர் எனக்கு பாலியல் தொல்லையும் கொடுத்தனர். நான் உடை மாற்றும் போதும் குளிக்கும் போதும் ரகசியமாக பார்த்து ரசிப்பார்கள். ஒரு நாள் நான் குளிக்கும் போது என்னை ரகசியமாக ஒளிந்து அவர்கள் பார்த்ததை நான் பார்த்தும் விட்டேன். இது குறித்து கணவனிடமும் கூறினேன். ஆனால் அதை அவர் கண்டுக்கவே இல்லை. பின்னர் எனது கணவர் கண்முன்னே எனக்கு பாலியல் கொடுமைகளும் அரங்கேறின. இதை எனது மாமியாரிடம் தெரிவித்தேன். ஆனால் இதையெல்லாம் கூட்டு குடும்பத்தில் சகஜம் என அவர் கூறிவிட்டார். இதனால் மனமுடைந்த நான் சென்னையிலிருந்து புனேவுக்கும் வந்துவிட்டேன். பின்பு ஒரு நாள் என்னை தேடி மாமனார் வந்தார். என்னை சமாதானம் செய்து மீண்டும் சென்னைக்கும் அழைத்துச் சென்றார். அப்போதும் மீண்டும் எனக்கு பாலியல் தொந்தரவுகள் தொடர்ந்தன. இனிமேலும் இங்கு வாழ முடியாது என்று முடிவெடுத்தேன். புனேவில் உள்ள தாய் வீட்டிற்கும் வந்துவிட்டேன். அதைத் தொடர்ந்து மாமனாரும் மாமியாரும் வீட்டுக்கு வந்து சமாதானம் செய்ய முயன்றனர். ஆனால் இந்த முறை நான் அவரிடம் செல்லவும் மறுத்தும் விட்டேன். பின்னர் எனது 2 பிள்ளைகளின் வாழ்வாதாரத்திற்காக 4 கோடி ரூபாய் ஜீவனாம்சமும் சொத்தில் பங்கையும் கேட்டேன். ஆனால் 25 லட்சம் மட்டுமே கொடுப்பதாக எனது மாமனார் கூறினார். இது குறித்து பேசுவதற்காக தம்பிகளுடன் சென்னை வந்தேன். அப்போது சொத்தெல்லாம் கிடையாது என்று கூறி எனது மாமனார் 25 லட்சத்தை மட்டும் பெற்றுக்கொள் என திட்டவட்டமாக கூறிவிட்டார். மேலும் என்னை மிகவும் கேவலமாகவும் பேசினார். அப்போது என் கணவர் அதை வேடிக்கைதான் பார்த்தார். இதனால் நான் எனது கணவர், அவரது பெற்றோர் மற்றும் அவரது உறவினர்கள் 5 பேரை கொலை செய்யவும் திட்டமிட்டோம். அதுவரையில் திருப்பூரில் உள்ள உறவினர் வீட்டில் தங்கியிருந்தோம். இதற்கிடையில் எனது சகோதரர்களான கைலாஷ், விலாஷ் இருவருமே அவர்களது நண்பர்களான விஜய் உத்தம் மற்றும் நவீந்திரநாகர், ராஜு ஷிண்டே ஆகியோரையும் மேற்குவங்க மாநிலத்திலிருந்து வரவழைத்தனர். தம்பி கைலாஷ் அவருக்கு தெரிந்த ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரியிடமிருந்து கை துப்பாக்கியையும் வாங்கி ஒத்திகையும் பார்த்தார். சம்பவத்தன்று சமாதானம் பேசுவதற்காக எனது மாமனாருக்கு தகவல் கொடுத்தோம். மேலும் அப்போது நீங்கள் மற்றும் உங்களது மகன், மனைவி மற்றும் உங்களுடைய உறவினர்கள் 2 பேர் கட்டாயமாக இருக்க வேண்டும் எனவும் கூறினோம். அதன்படி சவுக்கார்பேட்டை குடியிருப்புக்கு சென்றோம். ஆனால் அப்போது மாமனார், மாமியார் மற்றும் கணவர் 3 பேர் மட்டுமே அங்கிருந்தனர். எனது தம்பிகள் என்னை வெளியில் காத்திருக்க சொன்னார்கள். ஆனால் நான் எனது கணவர் குடும்பம் இறப்பதை நேரில் பார்த்து ரசிக்க வேண்டும், மகிழ்ச்சியடைய வேண்டும் என கூறியதால் வீட்டிற்குள் நானும் சென்றேன். பின்னர் எனது தம்பியான கைலாஷ் வைத்திருந்த கை துப்பாக்கியால் 5 ரவுண்டுகள் சுட்டு 3 பேரையுமே கொலை செய்தார். இரத்த வெள்ளத்தில் அவர்கள் இறந்ததை உறுதி செய்துவிட்டு அங்கிருந்து காரில் தப்பினோம் என்றும் ஜெயமாலா தன்னுடைய பரபரப்பான வாக்குமூலத்தில் கூறியிருக்கிறார். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.